கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பெரியார் சிலையை அவமதித்த நபர்களை காவல்துறை வலை வீசி தேடி வருகிறது. பொள்ளாச்சி அடுத்துள்ள வடச்சித்தூர் பகுதியில் பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் தந்தை பெரியாரின் உருவ சிலை உள்ளது. இந்நிலையில் அப்பகுதிக்கு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பெரியாரின் சிலை மீது சாணத்தை வீசி அவமதித்துவிட்டு தலைமறைவாக்கினர். தகவல் அறிந்து வந்த நெகமம் காவல்துறையினர் அவசர அவசரமாக தண்ணீரை ஊற்றி பெரியாரின் சிலையை தூய்மைப்படுத்தினர். மேலும் சிலையை அவமதித்தவர்கள் குறித்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை சோதனை செய்து வருகின்றனர். அப்பகுதியில் முன்னெச்சரிக்கையாக காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெரியார் சிலையை அவமதித்தவர்களை உடனடியாக கைது செய்யக்கோரி தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் பெரியார் சிலையை அவமதித்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு முழுவதுமே மக்கள் சமத்துவமாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டதுதான். அப்படி சமத்துவத்தை விரும்பாதவர்கள் இந்த செயலை செய்திருக்கின்றார்கள் என்றுதான் தெரிகின்றது. இதை உடனடியாக இந்த சக்திகளை அரசு கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து கட்சி சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்.